ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து குக்கரில் போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டிருக்காங்க, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க, 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்காங்க, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்காங்க, கொஞ்சமாக புளிங்க, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாங்க, உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. வரமிளகாய் பிடிக்கலைன்னா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாங்க. நான் பூண்டு போடலைங்க, பூண்டு போட்டுக்கிறாங்க. 1 7 பல் பூண்டு போட்டு 3 விசில் வச்சு இறக்கிட்டாங்க. ஒரு பிளெண்டர் வச்சு நான் எல்லா கத்திரிக்காயெல்லாம் மசிச்சுக்கிறேங்க. பிளெண்டர் இல்லைன்னா மிக்ஸியில் கூட போட்டுக்கலாங்க, ரொம்ப நைஸாக அரைக்கூடாதுங்க. இந்த மாதிரி மத்துக்கட்டை வச்சு கூட கடைஞ்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடிங்க. தாளித்து கொட்டிக்கலாங்க. ஒரு கடாயில் 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க, கொஞ்சம் கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயங்க போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சு எடுத்து போட்டுக்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த தாளிச்சு கொட்டுறது நம்ம பிளெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட தாளிச்சு கொட்டிக்கலாங்க. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடிங்க. தேங்க்யூ.